பொதுவாகவே ஒரு வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்தால் அந்த வழக்கினுடைய வழக்கு தொடுத்தவருக்கு அதன் திருப்தி இல்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு செல்வார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி அந்த வழக்கை விசாரிப்பார். அதிலும் அவருக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால் பெஞ்சுக்கு அனுப்புவாங்க, அந்த மறுபடியும் அப்பீல் பண்ணால் அதுலேயும் அவருக்கு வந்து திருப்தி இல்லைன்னு சொன்னால் உச்ச நீதிமன்றம் செல்வார். உச்ச நீதிமன்றத்திலும் அவருக்கு என்ன நோக்கத்திற்காக சென்றார்களோ அதிலிருந்து வேறு வகையான தீர்ப்பு அங்கே வழங்கப்படும் என்று சொன்னால், அதாவது பொலிட்டிக்கலாக இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறோம் நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் மக்களை நாடி செல்லுகின்ற நிலையில் இருக்கின்றோம், உறுதியாக மக்களிடம் நீதி கேட்போம், மக்களிடம் இருப்போம், மக்கள் மன்றத்தில் நீதி கேட்போம். சொல்றது கேளுங்க, முடிச்சுக்கோங்க, முடிச்ச தங்கள் உயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறார். அவர்கள் வகுத்து தந்த சட்ட விதி, புரட்சி தலைவர் ஏற்படுத்திய சட்ட விதி, மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை காப்பாற்றிய சட்ட விதி, இந்த இரண்டு தலைவர்களும் கடைபிடித்த அந்த சட்ட விதியைத்தான் நாங்கள் காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அம்மாவுக்கு காலமானதுக்கு பின்னால் அவர்கள் தான் நிரந்தர பொதுச்செயலாளர், 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் பொதுச்செயலாளர் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவோ வேதனைகள் சோதனை, 96 வழக்குகள் மாண்புமிகு அம்மாவில் மீது, அதெல்லாம் எதிர்த்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் என்று நாங்கள் மானசீகமாக தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தை ரத்து செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். இன்று வரை அப்படித்தான் தொண்டர்களை காப்பாற்றுகின்ற இயக்கமாகத்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிப்படை உரிமையாக கழகத்தினுடைய உச்ச பதவியில் இருப்பவர்களை தேர்ந்தெடுக்கிறது. தேர்தல் மூலமாக உறுப்பினர்கள் வாக்குகள் போட்டுத்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்ட விதி உலகத்தில் எந்த கட்சியிலும் இல்லை. அந்த சட்ட விதியை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கி என்ன நிலைமை? 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியினமோ, 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியினமோ, 5 வருடம் போட்டியிடுகிறவர் தலைமை கழக பொறுப்பாளர் இருக்க வேண்டுமா? இது இருந்தால் தான் நடக்கும், இல்லை நடக்காது. எப்படி கூவாத்தூரில் நடந்ததோ அது மாதிரி இந்த கட்சியை கைப்பற்றி தன் கைக்குள் கொண்டு போய் வச்சுக்க நினைக்கிறாங்க. இது ஓபிஎஸ் தாத்தா மாடசாமி தேவர் ஆரம்பித்த கட்சி அல்ல, பழனிசாமியுடைய தாத்தா ஆரம்பித்த கட்சி அல்ல, தொண்டர்களுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி. அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு தர்மயுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு விடிவு வரவரை, நல்ல தீர்ப்பு வரவரை நாங்கள் போராடினோம் உச்ச நீதிமன்றத்தில். இன்றைக்கு நாங்கள் மக்கள் மன்றத்தை நாடி செல்வதற்கு எங்களுடைய படை தயாராக புறப்பட்டு விட்டது. உறுதியாக மக்களிடத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அது எந்த தீர்ப்பும் எங்களுக்கு பின்னடைவில்லை. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பின்னால் தான் எங்களுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறார்கள், இது எந்த தேர்தல் வந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த சட்ட விதி, புரட்சி தலைவர் மாண்புமிகு காப்பாற்றிய சட்ட விதியை காப்பாற்றுகிறவர்கள் பக்கம்தான் நாம் இருக்க வேண்டும் என்ற இன்றைக்கு மக்களும் 1 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு முடிவெடுத்து மிக வேகமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை நான் உங்கள் முன்னால் சொல்கிறேன். கிறுக்கேன் சொன்ன அதை போய் நீங்களும் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே, நான் எதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். வேலுமணி மேல போட்ட வழக்கு என்னாச்சு? தங்கமணி மேல போட்ட வழக்கு என்னாச்சு? மந்திரிகள் மேல போட்ட வழக்கு என்னாச்சு? எங்களை நோக்கி ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா, குற்றம் சொல்ல முடியுமா? 1000 இருக்கு, அது இனிமேல் ஒன்றாக வெளியே வரும். கட்சியுடைய கட்டுப்பாடு கருதி கட்சி உழையக்கூடாது என்று நாங்கள் இதுவரைக்கும் பொறுமை காத்திருந்தோம். இன்னைக்கு அவர் சொல்றார், சின்னம்மாவையும் பன்னீர்செல்வத்தையும் டிடிஆரையும் எந்த காரணத்தையும் சேர்க்க மாட்டோம், இவர் ஆரம்பித்த கட்சி அந்த கட்சி, இல்லாட்டி இவர் தாத்தா ஆரம்பித்த கட்சியா? இவர் சொல்லுவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. ஆணவத்தின் உச்சநிலையில் கொண்டு சொல்கின்ற அந்த ஆணவத்தை அடக்குகின்ற சக்தி
அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தில் தொண்டர்கள் இருக்கிறது, மக்கள் இருக்கிறது, அது நிரூபணமாக போகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். எந்த பைத்தியக்காரன் சொன்னான்? அந்த பைத்தியக்காரனை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அந்த அந்த பைத்தியக்காரன் அரசியல் அறவேக்காடு எவன் சொன்னான்? நாகரிகத்தோட பேசி பழக்கமானவங்க, ஏன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மாறும் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். அரசியல் நாகரிகம் கருதி பேச வேண்டும் என்றுதான் எங்களை வளர்த்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்கள் சொன்ன கேள்வியை எங்களிடம் கேட்டு எங்களையும் உஷ்ணப்படுத்தி ஆத்திரப்பட்டு எங்கள் வாயிலிருந்து வராது. எங்களுடைய பயணமே உங்களுக்கு நல்லா சொல்லிருக்க, தர்மயுத்தம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதனை நாங்கள் அந்த பயணத்தை நோக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கட்சியை எந்த நிலையிலையும் பல நூறாண்டுகள் ஆனாலும் அந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு மாறுபட்டு நாங்கள் நடக்க மாட்டோம். அதற்கு ஊறு வருகின்ற நிலை உச்சபட்சமாக ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய கொள்கையை கோட்பாடுகளை உறுதியாக எடுப்போம். அதை உங்களிடம் தெரிவிப்போம். உறுதியாக கூடிய விரைவில் தொடங்கும். மாவட்ட வாரியாக எங்களுடைய பணி மக்களை சந்தித்து நீதி கேட்போம், நியாயம் கேட்போம், தர்மத்தின் வழி நின்று கேட்போம். நீதியை உரிய வரைவில் இந்த கேஸ் போயிட்டு இருந்ததுனால அதில் எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லை, கவனமெல்லாம் அதில் இருந்தது. இனிமேல் இனிமேல் தீர்ப்பை எங்கு பெற வேண்டுமோ அங்கே சென்று பெறுவோம். போக போக உங்களுக்கே தெரியும். ஒரு காரணம் கிடையாது, கூடியவர்கள் சந்திப்பு நடக்கும். ரகசியம்தான் சொல்லியிருக்க, ரகசியத்தை எப்படி உங்களுக்கு உடனே சொல்ல முடியும்? மக்களை சந்திக்க மக்களை சந்திக்கும் போது வெளியிடுவார். நீங்க ஒரு பத்திரிகை நிருபரா, அந்த சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் கொடுத்த கருத்து படிச்சு பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு திரைப்படத்துல எம் ஆர் ராதா வெற்றி கொண்டாடுவார், நல்லவன் வாழ்வாங்க. அப்புறம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி கொண்டாடு, யார் யார் ஜெயிச்சா? இப்போ அவரையும் தூக்கிட்டு வராங்க, என்னையும் தூக்கிட்டு வராங்க, யாரும் ஜெயிச்சா? அதான் இப்போ நடக்குது. தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான இடத்துல சேலத்திலையும் நடத்துவோம், கோயம்புத்தூர்லயும் நடத்துவோம், எங்க வேணா நடத்துவோம், மார்ச் மாதத்துக்குள்ள என்ன நடத்துறோம்னு சொல்லிட்டாரு. தீர்ப்பை பொறுத்தவரையில் பொதுக்குழு செல்லுமா செல்லாதா என்பதை மட்டும்தான் 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு சம்பந்தமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. 10, 20 மற்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது என்னவென்று சொன்னால், அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து நாங்கள் எதுவும் கூறவில்லை, அதை ஆராயவில்லை என்று தெளிவாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அதை தவிர இந்த தீர்மானங்களை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் கோட்டை நாடலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே எந்த கோட்டை நாட வேண்டும் என்று சொன்னால் அது சென்னை உயர்நீதிமன்றம் தான். அதற்கு மாண்புமிகு அண்ணன் அவர்களிடம் நாங்கள் அனுமதியை பெற்று தக்க சட்ட நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தவரையில் எந்த ஒரு வரியும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்ற எந்த ஒரு வரியும் இல்லை. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் அந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற தீர்மானம் செல்லுபடியாகும், அல்லது இவர் நீக்கியவர்கள் சட்டவிரோதமாக நீக்கப்பட்டவர்களுடைய நீக்கம் செல்லுபடியாகும், அல்லது அவர்கள்
பொதுச் செயலாளராக போட்டியிடுபவர்கள் இத்தனை பேர் முன்மொழிய வழிமொழிய வேண்டும் என்று போட்ட தீர்மானம் செல்லுபடியாகும் என்று எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு வரியும் அந்த தீர்ப்பில் நாங்கள் எடுத்துரைத்த எங்களுடைய வழக்கே எங்களுடைய வழக்கே ஒன்றே ஒன்றுதான். எங்களுடைய வழக்கே எங்களுடைய வழக்கு என்பது பொதுக்குழு கூட்டப்படும் பொழுது இரண்டு பேரும் கையெழுத்து போட்டுதான் கூட்ட வேண்டும் என்பதுதான் வழக்கு. நாங்கள் தீர்மானத்துக்குள்ளேயே செல்லவில்லை. தீர்மானத்துக்குள்ள வேண்டும் செல்ல வேண்டியது இரண்டாவது ரவுண்ட். இப்பொழுது முதல் ரவுண்ட் முடிந்திருக்கின்றது. தீர்மானம் இரண்டாவது ரவுண்ட். அதாவது சிவில் கோர்ட்ல வந்து எங்களுடைய கருத்து சிவில் கோர்ட்ல கட்டுப்படுத்தாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். எந்த ஒரு எந்த இப்ப நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகள் அதில் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்ற எந்த கட்டுப்படுத்தாது அது கட்டுப்படுத்தாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இதில் ஒரே ஒரே கேள்விதான், ஒரே ஒரே பதில்தான். பொதுக்குழு கூட்டப்பட்டது செல்லுமா செல்லாதா? செல்லும், அவ்வளவுதான் இந்த வழக்கு. இதை தவிர ஒரு அடி கூட அவர்கள் முன்னேறவில்லை. இல்லை, இப்ப அவங்க விரைவில் பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தப்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் இது அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் இன்று வரை ஒருங்கிணைப்பாளர் என்றுதான் இருக்கின்றது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பை எடுத்துக்கொண்டு அதை மாற்ற முடியாது. காரணம், இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் அது பொதுக்குழு சம்பந்தப்பட்ட வழக்கே தவிர தீர்மானங்கள் செல்லும் என்று பெறப்பட்ட வழக்கு அல்ல. ஏற்கனவே அவர்கள் கடிதத்தை இடைக்கால பொதுச் செயலாளர் என்று கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு அதே போன்ற ஒரு கடிதத்தை மட்டும் கொடுக்கலாமே தவிர அதற்கு தக்க பதிலை நாங்கள் கொடுப்போம். காரணம், இந்த தீர்ப்பு அவரை இடைக்கால பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கவில்லை. அந்த பதில் கொடுக்கப்படும். நாங்க கொடுப்போம். அவங்க சொல்றதை ஏற்காதீங்கன்னா நாங்க வக்கீல வச்சு தேர்தல் கமிஷன்ல எங்களுடைய நியாயத்தை கோருவோம். அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றும் பொழுது அதற்கான சட்ட நடவடிக்கை நாங்கள் கண்டிப்பாக 38 ஜட்ஜ்மெண்ட் 38 நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போலாம். அது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க போலாம், நாங்கள் மெரிட்ல போங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 38 பொதுக்குழு வந்து கூட்டப்பட்டது குறித்து சட்டப்படி கூட்டப்பட்டதா இல்லையா என்பது குறித்து தான் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பில் 34 பேரால சொல்லியிருக்கு. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பொதுக்குழு என்ன காரணத்துக்காக கூட்டப்பட்டது? தீர்மானங்கள் நிறைவேற்றுன்றீங்க. பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்ற மட்டும் கூட்ட மாட்டாங்க, கட்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் கூட்டுவாங்க. ஸோ அந்த தீர்மானத்தை பேரா 35 மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் வந்து பொதுக்குழு செல்லும், ஆனால் அதனால் இணைந்த பொதுக்குழு தீர்மானங்களும் செல்லும்னு முடிவு பண்ணியிருந்தா 35 பேரால் உள்ள டைரக்ஷன் தேவையில்லை. புரியுதுங்களா? இது வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். தீர்மானங்கள் இதுவரைக்கும் நடைமுறைக்கு வரவில்லை, அது ஒரு வெற்று காகிதத்தில் உள்ளது. இதுதான் எங்களுடைய தரப்பு. அதாவது the real question to be determined in these appeals against the order dated 29 would be only as regards the prayer of temporary injunction against the convening of the meeting dated 11/7. Within this framework and boundaries, we may examine rival contentions to determine whether the question as to whether impugned order calls for it. இதை தாண்டி அவர்கள் செல்லவில்லை. அதாவது மாப்பிள்ள அவரு சட்டம் தேர்தலுக்கு சின்னம் வந்து எதிர் தரப்புக்கு போன உடனே உங்கள் தரப்பில் இருப்பவர்கள் சற்று தொய்வு ஏற்பட்டது. குறிப்பா அந்த ஈரோடு கிழக்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தினர் எல்லாம் அந்த எதிர் தரப்புக்கு எழுந்தாங்க. எந்த தொய்வும் இல்ல, நீங்க உங்க மனசுலயும் தொய்வு. அதாவது அந்த மாவட்ட செயலரை பத்தி தனியா சொல்றேன். அவர் வந்து எட்டப்பனா சேர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாரு.
அதனாலதான் அவரை கட்சி விட்டு எடுத்தான்.